7/8/2020 காலை மரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா. சாரம்சம்: இனிய குழந்தைகளை, ஸ்ரீமத்தை பின்பற்றி முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அடைவதற்கான வழியை அனைவருக்கும் காட்டுங்கள். நாள் முழுவதும் தொடர்ந்து இந்த வியாபாரத்தை செய்யுங்கள். கேள்வி: தந்தை உங்களுக்கு கூறியுள்ள எந்த சூட்சமமான விஷயங்களை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்? பதில்: சத்தியுகம் அமரத்துவ பூமியாகும். அங்கு ஒரு ஆத்மா ஒரு ஆடையை நீக்கி இன்னொன்றை எடுக்கின்றார். எவ்வாறாயினும் அங்கு மரணம் பற்றிய குறிப்பே கிடையாது. இதனாலேயே அங்கே மரணத்தை பற்றி எந்த ஒரு குறிப்பும் இருக்காதாம். ஒரு ஆத்மா வந்து எப்படி நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றுறோமோ அது மாதிரி ஆடையை மாற்றுவோம். இதனாலேயே அது மரண பூமி என அழைக்கப்படுவதில்லை. 2. சோபாவாவின் படைப்போ எல்லையற்றது. ஆனால் இந்த நேரத்தில் பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே பிரம்மாவின் படைப்புகளாவீர்கள். திருமூர்த்தி சிவன் என்றே எவரும் கூறுவதுதான் சரி அப்படிங்கிறார் பாபா. திருமூர்த்தி சிவன் என்றே எவரும் கூறலமையன்றி திருமூர்த்தி பிரம்மா என்றல்ல. இந்த சூட்சமான விஷயங்கள் அனைத்தையும் தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். இவ்விஷயங்கள் அனைத்தையும் பற்றி சிந்தித்து உங்கள் புத்திக்கான சொந்த உணவை தயாரித்து கொள்ளுங்கள். பாபா சொல்கிற நம்ம புத்தியில் வந்து சொந்த கருத்தை தயாரிச்சுக்கணும். நமக்கே புத்தியில் வந்து ஆசைப்படணும். ஓம் சாந்தி. திருமூர்த்தி கடவுள் சிவன் பேசுகிறார். அம்மக்கள் திருமூர்த்தி பிரம்மாவை பற்றி பேசுகின்றார். தந்தை கூறுகின்றார், திருமூர்த்தி கடவுள் சிவன் பேசுகின்றார். திருமூர்த்தி கடவுள் பிரம்மா பேசுகின்றார் என கூறப்படுவதில்லை. திருமூர்த்தி கடவுள் சிவன் பேசுகிறார் என நீங்கள் கூற முடியும். அவர்கள் சிவனையும் சங்கரரையும் ஒன்றாக கலந்துவிட்டார்கள். இது மிக தெளிவானதாகும். திருமூர்த்தி பிரம்மாவன்றி திருமூர்த்தி கடவுள் சிவனை பேசுகின்றார். சங்கரர் தனது கண்ணை திறக்கும்போது விநாசம் இடம்பெறுவதாக மக்கள் கூறுகின்றார். அவை அனைத்தும் புத்தியால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அந்த மூவர் மாத்திரமே பிரதான பாகங்களை கொண்டுள்ளனர். பிரம்மாவும் விஷ்ணுவும் 84 பிறவிகளுக்கான பெரிய பாகம் ஒன்றை கொண்டுள்ளனர். நீங்கள் விஷ்ணுவது பிரஜபதா பிரம்மாவினதும் அர்த்தத்தை புரிந்து கொண்டுள்ளீர்கள். இம்மூவருமே மாத்திரமே ஒரு பாகத்தை கொண்டுள்ளனர். பிரம்மா என்ற பெயர் ஆதி தேவர் என்றும் ஆதாம் என்றும் நினைவு கூறப்பட்டுள்ளது. பிரஜபதாவிற்கு ஒரு ஆலயம் உள்ளது. இது தற்போது பிரம்மா என பெயரிடப்பட்டுள்ள விஷ்ணுடைய அதாவது கிருஷ்ணருடைய இறுதி பிறவி 84வது பிறவியும் ஆகும். பிரம்மாவும் விஷ்ணுவும் தெளிவாக்கப்பட வேண்டும். பிரம்மா தத்தெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றனர். அவர்கள் இருவரும் சிவனின் குழந்தைகளாவார். உண்மையில் ஒரு குழந்தை மாத்திரமே உள்ளார். பார்க்க போனால் பிரம்மா சிவனின் குழந்தையாவார். அவர்கள் பாபாவும் தாதாவும் ஆவார். விஷ்ணுவை பற்றிய குறிப்பே கிடையாது. சிவபாபா பிரஜபதா பிரம்மா மூலமாகவே ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார் அன்றி விஷ்ணு மூலமாக அல்ல. சிவபாபாவிற்கு குழந்தைகள் உள்ளனர். பிரம்மாபாவிற்கும் குழந்தைகள் உள்ளனர். எனினும் விஷ்ணுவிற்கு குழந்தைகள் இருப்பதாகவோ அல்லது லட்சுமி நாராயணனுக்கு பல குழந்தைகள் இருப்பதாகவோ நீங்கள் கூற முடியாது. இது புத்திக்கான உணவாகும். நீங்களே உங்களது சொந்த உணவை அதாவது இந்த சொந்த கருத்தை வந்து தயாரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். அசைப்பட வேண்டும் அப்படிங்கிறார் பாபா. நீங்களே உங்கள் சொந்த உணவை தயாரிக்க வேண்டும். விஷ்ணுவை மிக நீண்ட பாகத்தை கொண்டிருப்பதாக கூற முடியும். அவர்கள் காட்டுகின்ற 84 பிறவிகளுக்கான பல்வகை ரூபம் விஷ்ணுவுக்குரியதே. 84 பிறவிக்கான பலவகை ரூபம் காட்டுறாங்க இல்லையா, அது விஷ்ணுவுக்குரியதே அன்றி பிரம்மாவிற்குரியதல்ல. உருவாக்கப்படுகின்ற பலவகை ரூபம் விஷ்ணுடையதாகும். அவர்கள் பிரஜபதா பிரம்மாவின் பெயரை முதலில் குறிப்பிட்டாலும் அவர் குறுகிய பாகத்தை மாத்திரமே கொண்டிருக்கின்றார். இதனாலேயே காட்டப்படுகின்ற பல்வகை ரூபம் விஷ்ணுடையதாகும். அவர்கள் உருவாக்கியுள்ள 4 கரங்களை கொண்ட உருவமும் விஷ்ணுவினுடையதே ஆகும். உண்மையில் அந்த அணிகலன்கள் உங்களுக்கு உரியவை. நீங்களும் அந்த 4 கைகளும் உங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறார் பாபா.
இவ்விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எந்த மனிதராலும் இதை விளங்கப்படுத்த முடியாது. தந்தை பல புதிய வழிகளில் தொடர்ந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தந்தை கூறுகின்றார், திருமூர்த்தி கடவுள் சிவன் பேசுகிறார் என கூறுவது சரியானது இல்லையா? விஷ்ணு பிரம்மா சிவனியர்களில் பிரஜபதா பிரம்மாவும் மாத்திரமே குழந்தையாவார். விஷ்ணுவை குழந்தை என அழைப்பதில்லை. அவர்கள் படைப்பை பற்றி பேசுகின்ற போதிலும் படைப்பு பிரம்மாவுடையதாகும் இல்லையா? படைப்பு பின்னர் வெவ்வேறு பெயர்களிலும் ரூபங்களிலும் எடுக்கப்படுகின்றது. அந்த ஒரே ஒருவரின் பாகமே பிரதானமாக இந்நேரத்தில் பிரம்மாவின் பாகம் மிகவும் சிறியதாகும். விஷ்ணுவின் ராஜ்யம் எவ்வளவு காலத்திற்கு தொடர்கின்றது? சிவபாபாவே முழு விருட்சத்தினதும் விதையாவார். அவரது படைப்புகள் சாலிகிராமங்கள் என அழைக்கப்படுகின்றனர். பிரம்மாவின் படைப்புகள் பிராமணர்கள் என அழைக்கப்படுகின்றனர். பிரம்மாவின் படைப்புகள் சிவனுடையதை போன்று பெரியதல்ல. சிவனின் படைப்பு மிகப்பெரியதாகும். சகல ஆத்மாக்களும் அவரது குழந்தைகளாவர். பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே பிரம்மாவின் படைப்புகள். நீங்கள் எல்லைக்குட்பட்டவர்களாக ஆகின்றீர்கள் இல்லையா? சகல ஆத்மாக்களும் சிவனின் படைப்புகள். அது எல்லையற்றதாகும். அவர் எல்லையற்ற எண்ணிக்கையிலான ஆத்மாக்களுக்கு நன்மை பயக்கின்றார். அவர் பிரம்மா மூலம் சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். பிராமணர்களாகிய நீங்கள் பின்னர் சென்று சொர்க்கத்தில் வசிக்கின்றீர்கள். வேறு எவரையும் சொர்க்கவாசிகள் என அழைக்க முடியாது. யானை அனைவரும் அமதி தாமம் எனப்படுகின்ற நிர்வாண தாமவாசிகள் ஆகின்றார்கள். சிவபாபனுடைய சேவையே அதி உயர்வானதாகும். அவர் சகல ஆத்மாக்களையும் திரும்பவும் தன்னுடன் அழைத்துச் செல்கின்றார். ஒவ்வொருவருடைய பாகமும் வேறுபட்டதாகும். சிவபாபா கூறுகின்றார், எனது பாகம் வேறானதாகும். நான் உங்கள் அனைவரையும் உங்களது கணக்குகளை தீர்க்குமாறு செய்கின்றேன். நான் உங்களை தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்களாக்கி திரும்பவும் வீட்டிற்கு அழைத்துச் செல்கின்றேன். நீங்கள் இங்கு தூய்மையாகுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். யானை அனைவரும் தீர்வு காலத்தில் தங்களது கணக்குகளை தீர்த்து வீடு திரும்புவார்கள். அவர்கள் முக்தி தாமத்தில் அமர்ந்திருப்பார்கள். உலக சக்கரம் தொடர்ந்து சுழல வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் பிரம்மா மூலம் பிராமணர்களாகி பின்னர் தேவர்கள் ஆகின்றீர்கள். பிரம்மர்களாகிய நீங்கள் சீமத்தை பின்பற்றுவதன் மூலம் சேவை செய்கின்றீர்கள். நீங்கள் முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அடைய விரும்பினால் இவ்வாறு செய்யலாம் என கூறுவதன் மூலம் நீங்கள் மனிதர்களுக்கு பாதையை காட்டுகின்றீர்கள். அந்த இரண்டுக்குமான திறவுகோள் உங்கள் கரங்களிலே உள்ளது. அத்துடன் யார் முக்தி அடைவார்கள் என்பதையும் யார் ஜீவன் முக்தி அடைவார்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். நான் முழுவதும் இவ்வியாபாரத்தையே செய்யுங்கள். ஒருவர் பலசரக்கு கடை ஒன்றை நடத்துகையில் அது நாள் முழுவதும் அவரது புத்தியில் உள்ளது. படைப்பின் ஆரம்பம் மத்திய இறுதி பற்றி அறிவதும் மற்றவர்களுக்கு முக்திக்கும் ஜீவன் முக்திக்குமான பாதையை காட்டுவதுமே உங்கள் வியாபாரமாகும். இந்த தர்மத்திற்குரியவர்கள் தோன்றுவார்கள். தங்களின் சொந்த சமயங்கள் மாற்றாத வேறு சமயங்கள் பல உள்ளன. தேவ தர்மம் மறந்து விட்டதால் சிலர் பௌத்த சமயத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றனர். நான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர் என எந்த ஒரு மனிதரும் இப்பொழுது கூறுவதில்லை. தேவர்களின் பாடங்கள் மிகவும் பயனுள்ளவை. ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள். அவர்கள் ஒருபோதும் மரணிப்பதில்லை. ஒரு ஆத்மா ஒரு சரீரத்தை நீக்கி வேறொன்றை எடுத்து தொடர்ந்து தனது பாகத்தை நடிக்கின்றது. அவ்வுலகத்தை மரணபூமி என அழைக்க முடியாது. அது அமரத்துவ பூமியாகும். ஆத்மாக்கள் தங்களது ஆடையை மாற்றுகின்றனர். இவை மிகவும் சூட்சமமான விஷயங்களாகும். புரிந்து கொள்ளப்பட வேண்டியவை ஆகும். இவை மேலோட்டமான விஷயங்கள் அல்ல. மக்கள் திருமணம் செய்யும் போது சிலர் அனைத்தையும் சிறிது சிறிதாகவும் ஏனையோர் மொத்தமாகவும் பெறுகின்றனர். சிலர் அனைத்தையும் வெளிப்படையாகவே கொடுக்கின்றனர். சிலர் அனைத்தையும் ஒரு சூட்கேஸில் வைத்து பூட்டி கொடுக்கின்றனர். சகல வகையான மக்களும் உள்ளனர். நீங்கள் அனைவரும் மனவாட்டிகள் என்பதால் நீங்கள் அனைவருமே முழுமையான ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். பாபா சொல்கிறார், திருமணம் செய்யும்போது அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது ஏதாவது கொடுக்கும்போது வெளிப்படையாக சூட்கேஸில் வச்சு தராங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தராங்க. அது மாதிரி
என்னுடைய ஆஸ்தியை நீங்கள் முழுவதுமே எடுத்துக்கணும் அப்படிங்கிறார் பாபா. நீங்கள் அனைவரும் மணவாட்டிகள் என்பதால் நீங்கள் அனைவரும் முழுமையான ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். தந்தையே மணவாளன் ஆவார். அவர் குழந்தைகளாய உங்களை அலங்கரித்து உங்களுக்கு உலக ராஜ்யத்தை முழுமையாக கொடுக்கின்றார். நீங்கள் உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். நீங்கள் உலக அதிபதியாக நினைவே பிரதான விஷயமாகும். ஞானம் மிக இலகுவானது. நீங்கள் அதை பற்றி சிந்திக்கும்போது அது அல்பா அப்பாவை நினைவு செய்வதற்கான கேள்வியாகும். எனினும் நினைவே உடனடியாக நழுவிவிடுகின்றது. பொதுவாக தாங்கள் பாபாவை மறந்து விடுவதாக பலரும் கூறுகின்றனர். நீங்கள் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தும் போதெல்லாம் எப்பொழுதும் நினைவு என்ற வார்த்தையை பயன்படுத்துங்கள். யோகம் என்ற வார்த்தை தவறானது. ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களை நினைவு செய்கின்றார். தந்தையே பரமாத்மாவார். ஆத்மாக்களாகிய நீங்கள் பரமல்ல. நீங்கள் தூய்மையற்றவர்கள். இப்பொழுது தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் வந்து பரமாத்மா கிடையாது. நீங்கள் இப்போ தூய்மையற்றவர்களாக இருக்கிறீர்கள். இப்பொழுது தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆசிரியரும் தந்தையும் குருவும் நினைவு செய்யப்படுகின்றனர். குருமார் அமர்ந்திருந்து சமய நூல்களை உரைத்து மந்திரங்களை கொடுக்கின்றனர். பாபாவிடம் ஒரே ஒரு மந்திரம் உள்ளது. மன்மனா பவ. பின்னர் என்ன நிகழ்கிறது? மத்தியாஜி பவ. நீங்கள் பின்னர் விஷ்ணுதாமத்திற்கு செல்வீர்கள். நீங்கள் அனைவருமே அரசர்களாகவும் அரசியலாகவும் ஆகுவீர்கள் என்றில்லை. அரசரும் அரசியும் பிரஜைகளும் உள்ளனர். திரிமூர்த்தியே பிரதான விஷயமாகும். சுவபாவின் பின்னர் மனித உலகை படைக்கின்ற பிரம்மா உள்ளார். அவர் பிராமணர்களை உருவாக்குகின்றார். அவர் இங்கிருந்து பிராமணர்களுக்கு கற்பிக்கின்றார். இது புதிய விஷயமாகும் இல்லையா? பிராமணர்களாகிய நீங்கள் சகோதர சகோதரிகள் ஆவீர்கள். வயதானவர்களும் கூறுகின்றனர், நாங்கள் சகோதர சகோதரிகள். இது உள்ளார்த்தமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டியதன்றி அனாவசியமாக கூறப்படுவதற்கானதல்ல. கடவுள் பிரஜபதா பிரம்மா மூலமாக உலகை படைத்தார். நீங்கள் அனைவரும் பிரஜபதா பிரம்மாவின் குழந்தைகள் என்பதால் நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் ஆகியுள்ளீர்கள். இவ்விஷயங்களை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். உங்களுக்கு கற்பிப்பவர் யார் என்பதை இட்டு குழந்தைகளாகிய நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். திருமூர்த்தி சிவனாகிய சோபாபா பிரம்மாவின் பாகம் மிகவும் குறுகிய காலத்திற்கே உள்ளது. விஷ்ணுவின் பாகம் சத்யுக ராஜ்யத்தில் 8 பிறவிகள் நீடிக்கின்றது. சத்யுக ராஜ்யத்தில் விஷ்ணு பிறவி 8 பிறவிகள். பிரம்மா ஒரு பிறவிக்கான பாகத்தை கொண்டுள்ளார். எனவே விஷ்ணுவின் பாகமே நீண்டதாக கூறப்படுகிறது. திருமூர்த்தி சிவனே பிரதானமானவர். பின்னர் குழந்தைகளாகிய உங்களை விஷ்ணுதாமத்தின் அதிபதிகளாக்குகின்ற பிரம்மாவின் பாகம் உள்ளது. பிராமணர்களாகிய நீங்கள் பிரம்மா மூலம் உருவாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் பின்னர் தேவர்களாகின்றீர்கள். எனவே இவர் உங்களது ஆன்மீக தந்தையாவார். நீங்கள் இப்பொழுது நம்பிக்கை வைத்திருக்கின்ற இந்த பிரம்மா ஒரு குறுகிய காலத்திற்கு மாத்திரமே உள்ளார். அவர் ஆதி தேவர் என்றும் ஆதாம் என்றும் யவாள் என்றும் அழைக்கப்படுகின்றார். அவரின்றி எவ்வாறு உலகம் உருவாக்கப்பட்டிருக்க முடியும்? ஆதி தேவரும் ஆதி தேவியும் உள்ளனர். பிரம்மாவின் பாகம் சங்கமயத்தில் மாத்திரமே உள்ளது. தேவர்களின் பாகங்கள் அதிக காலத்திற்கு நீடிக்கின்றன. தேவர்கள் சத்தியுகத்தில் மாத்திரமே உள்ளனர் என கூறப்படுகின்றது. திரேதாயுகத்தில் அவர்கள் சத்திரியர்கள் எனப்படுகின்றனர். நீங்கள் பெறுகின்ற இக்கருத்துகள் மிகவும் ஆழமானவை. உங்களால் அவை அனைத்தையும் பற்றி ஒரே சமயத்தில் பேச முடியாது. அவர்கள் திருமூர்த்தி பிரம்மாவை பற்றி பேசுகின்றனர். அவர்கள் சிவனை அகற்றிவிட்டனர். நாங்கள் திருமூர்த்தி சிவனை பற்றி பேசுகின்றோம். அப்படங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்துக்குரியவையாகும். மக்கள் பிரம்மா மூலம் உருவாக்கப்படுகின்றனர். நீங்கள் தேவர்களாகின்றீர்கள். விநாச காலத்தில் இயற்கை அனர்த்தங்கள் இடம்பெறுகின்றன. விநாசம் நிகழ வேண்டும். கலியுகத்தின் பின்னர் சத்தியுகம் இருக்கும். சரீரங்கள் அனைத்தும் அழிக்கப்பட உள்ளன. அனைத்தும் நடைமுறையில் நிகழ வேண்டும். அவர் தனது கண்ணை திறப்பதால் அது நிகழ்வதில்லை. சொர்க்கம் அறையும் நேரத்தில் பூகம்பங்கள் போன்றவை இருக்கும். அந்நேரத்தில் சங்கர் தனது கண்ணை திறந்து மூடுகின்றாரா? துவாரகை அதாவது இலங்கை நீருக்கடையில் சென்றதாக நினைவு கூறப்படுகிறது.
தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகின்றார். சங்கர தனது கண்களை திறந்து மூடுகின்றாரா? துவாரகை அல்லது இலங்கை நீரடிக்கலை சென்று விட்டதா? தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகின்றார். நான் கள்ளுபுத்தி உடையவர்களை தெய்வீக புத்தி உடையவர்களாக மாற்றுவதற்கு வந்துள்ளேன். மக்கள் கூவி அழைக்கின்றனர், ஓ தூய்மையாக்கு போரே வாருங்கள், வந்து உலகை தூய்மையாக்குங்கள். எவ்வாறாயினும் இப்பொழுது இது கலியுகம் என்பதையும் அதன் பின்னர் சத்தியுகம் வரை என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் சந்தோஷத்தில் நடனமாட வேண்டும். ஒரு சட்ட நிபுணர் தனது பரீட்சைகளில் சித்தி எழுதும் பொழுது அவரின் இத்தகைய எண்ணங்கள் எழுகின்றன. இப்பொழுது நான் பணம் சம்பாதித்து ஒரு வீடு கட்டுவேன். நான் இதை செய்வேன் போன்றவையாகும். நீங்கள் இப்பொழுது ஒரு உண்மையான வருமானத்தை சம்பாதிக்கின்றீர்கள். சொர்க்கத்தில் நீங்கள் பெறுகின்ற அனைத்தும் புதியவனவை. சோமநாதர் ஆலயம் எவ்வாறு இருக்கும் என சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரே ஒரு ஆலயம் மாத்திரம் இருக்க முடியாது. அவ்வாலயம் இப்பொழுது 2500 வருடங்கள் பழமை வாய்ந்ததாகும். அதை கட்டி முடிப்பதற்கு காலம் எடுத்திருக்கும். அவர்கள் அவ்வாலயத்தில் வழிபட்டிருப்பார்கள். பின்னர் அது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும். அது கட்டி முடிக்கப்பட்ட உடனேயே கொள்ளையடிக்கப்பட்டிருக்க மாட்டாது. பல ஆலயங்கள் இருந்திருக்க வேண்டும். அவர்கள் வழிபடுவதற்காக ஆலயங்களை கட்டினார்கள். தந்தை நினைவு செய்வதால் நீங்கள் சத்தியுகத்திற்கு செல்வீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சியின்றி எதுவும் நிகழாது. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்பது நினைவு கூறப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அதை எவராலும் சுலபமாக அடைய முடியாது. நீங்கள் ஒரு குழந்தையாகினால் நிச்சயமாக அதை பெறுவீர்கள் என்பது புரிந்து கொள்ளப்படுகின்றது. நீங்கள் இப்பொழுது முக்தி தாமத்திற்கு செல்ல முயற்சி செய்கின்றீர்கள். நீங்கள் தந்தை நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். நாளுக்கு நாள் நான் தந்தை குழந்தைகளாகிய உங்களின் புத்தியை சீர்திருத்துகின்றார். தந்தை கூறுகிறார், நான் உங்களுக்கு மிக ஆழமான விஷயங்களை கூறுகிறேன். ஆத்மாக்கள் புள்ளிகள் என்றும் பரமாத்மா ஒரு புள்ளி என்றும் ஆரம்பத்தில் உங்களுக்கு கூறப்படவில்லை. அது ஏன் உங்களுக்கு முன்னரே கூறப்படவில்லை என நீங்கள் கேட்கக்கூடும். அவ்வாறு நாடகத்தில் இருக்கவில்லை. அது ஆரம்பத்திலேயே உங்களுக்கு கூறப்பட்டிருந்தால் நீங்கள் எதையும் புரிந்து கொள்ள மாட்டீர்கள், கொண்டிருக்க மாட்டீர்கள். அனைத்தும் உங்களுக்கு படிப்படியாக விளங்கப்படுத்தப்படுகின்றது. இது இராவண ராஜ்யமாகும். இராவண ராஜ்யத்தில் அனைவரும் சரீர உணர்வுடையவர்களாகின்றனர். சத்தியுகத்தில் அனைவரும் ஆத்ம உணர்வுடையவர்கள் உள்ளனர். தங்கள் ஆத்மாக்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள். அவர்கள் சரீரங்கள் முழுமையாக முதிர்ச்சியடையும் போது தாங்கள் அவற்றை துறந்து வேறு சிறிய சரீரங்களை எடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். சத்தியுகத்தில் வந்து சரீரம் முதிர்ச்சியடையும் போது இதை நீக்கிட்டு புதிய சிறிய சரீரங்களை எடுக்க வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார்கள். ஒரு ஆத்மா முதலில் சிறிய சரீரத்தை கொண்டிருக்கின்றனர். பின்னர் அது வளர்ச்சியடைகிறது. இங்கு அனைவரும் வெவ்வேறு வயதுகளில் உள்ளனர். சிலருக்கு அகால மரணம் சம்பவிக்கின்றது. சிலர் 125 வயது வரை உயிர் வாழ்கின்றனர். எனவே தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதையிட்டு பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். தூய திருமணம் செய்து கொள்வது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அன்று. அதாவது கந்தர்வ திருமணம் செய்து கொள்வது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அன்று. அது உண்மையில் ஒரு பலவினமையாகும் அப்படிங்கிறார் பாபா. ஒரு பெண் தான் தூய்மையாக இருக்க விரும்புவதாக கூறினால் அது கூட ஒரு பலவீனம்னு சொல்கிறார். தூய திருமணம் செய்து கொள்கிற அதில் கூட சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறாரு. அது உண்மையில் ஒரு பலவீனமாகும். ஒரு பெண் தான் தூய்மையாக இருக்க விரும்புவதாக கூறினால் எவருமே அவளை பலவந்தப்படுத்த முடியாது. எவ்வாறாயினும் அவள் சிறிதளவு ஞானத்தையே கொண்டிருந்தால் பயப்படவே செய்வாள். ஒரு இளம்பெண் நல்ல ஞானம் இருந்தால் பயம் தேவையில்லை. சிறிதளவு ஞானம் இருந்தால் பயம் இருக்கும். ஒரு இளம்பெண் மோசமாக அடிக்கப்பட்டால் அவள் போலீஸிற்கு முறைப்பாடு செய்ய முடியும்.
அவர்கள் வழக்கை விசாரணை செய்வார்கள். மக்கள் மிருகங்களை கொலை செய்யும் போது அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படுகின்றார்கள். குழந்தைகளாய் உங்களை எவரும் அடிக்க முடியாது. அது மாதிரி நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதற்கான தண்டனையும் அவங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறாரு. ஒரு விலங்குகளுக்கே தண்டிக்கப்படும் போது விலங்குகளை கொலை செய்யும்போது அதற்கான தண்டனை கிடைக்கிது மனிதர்களுக்கு. உங்களை அடிக்கும்போது நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறார் பாபா. குழந்தைகளாய் உங்களை எவரும் அடிக்க முடியாது, குமார்களையும் எவரும் அடிக்க முடியாது. அவர்கள் தங்கள் சொந்த பணத்தை சம்பாதிக்க முடியும். அவர்கள் தங்களது சொந்த ஜீவன பயத்திற்காக சம்பாதிக்க முடியும். வயிற்றுக்கு அதிகம் தேவையில்லை. ஜீவன் நடத்துவதற்கு சம்பாதிச்சா போதும், வயிற்றுக்கு அதிகம் தேவையில்லை. ஒரு வயிற்றுக்கு 4 முதல் 5 ரூபாய்கள் வரையே தேவைப்படுகிறது. இன்னொருவரின் வயிற்றுக்கு 400 முதல் 500 ரூபாய்கள் வரை தேவைப்படுகிறது. சிலரிடம் பெருமளவு பணம் உள்ள போது அவர்கள் பேராசை கொண்டவர்களாக ஆகின்றனர். ஏழைகளிடம் பணம் ஏதும் இல்லை, எனவே அவர்களுக்கு பேராசையும் இருக்காது. அவர்கள் தங்களிடம் உள்ள காய்ந்த சப்பாத்திகளை கொண்டு சந்தோஷப்படுகின்றார்கள். குழந்தைகளாக நீங்கள் உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் சிறந்தவற்றையே உண்பதில் அதிக ஆர்வம் கொண்டிருக்கக்கூடாது. அங்கு நீங்கள் பெற முடியாது எதுவும் என்று எதுவும் சத்தியுகத்தில் நமக்கு பெற முடியாது என்று எதுவுமே கிடையாது அப்படிங்கிறார் பாபா. ஆனால் இங்கே வந்து உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரக்கூடாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் ஒரு எல்லையற்ற ராஜ்யத்தை, எல்லையற்ற சந்தோஷத்தை பெறுகிறீர்கள். அங்கு நோய்கள் போன்ற எதுவும் கிடையாது. நீங்கள் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டிருப்பீர்கள். அங்கே என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும், செல்வம், சந்தோஷம். அங்கே உங்களோட அனைத்துமே இருக்கின்றது. அங்கே வயதான காலத்திலும் நீங்கள் மிக நன்றாகவே இருக்கின்றீர்கள். நீங்கள் அதிக சந்தோஷத்தை கொண்டிருப்பீர்கள். அங்கே எவ்வித சிரமமும் இருக்காது. பிரஜைகளும் அவ்வாறு இருக்கின்றார்கள். எவ்வாறாயினும் நீங்கள் ஒரு பிரஜையாகினாலே போதும் என எண்ணாதீர்கள். பிரஜைகள் கூட அதிக சந்தோஷம் இருப்பாங்க. அதனால் நான் பிரஜையாயிடுறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அது இங்குள்ள சுதேசிகளை போன்று இருக்கும். நீங்கள் சூரியவம்ச லட்சுமி நாராயணராக வேண்டுமா? அந்தளவு முயற்சி செய்ய வேண்டும். இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போது தொடர்ந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தை நமஸ்தே சொல்கிறார். தாரணைக்கான சாரம்சம்: பிரம்மாவின் புதிய படைப்புகளாகிய நாங்கள் சகோதர சகோதரிகளாகவும் இது உள்ளார்த்தமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதை பற்றி மற்றவருடன் பேச வேண்டிய அவசியமில்லை. சோபாவை உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற சந்தோஷத்தை எப்பொழுதும் பேணுங்கள். உணவிற்கும் பானத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். பேராசையை துறந்து எல்லையற்ற ராஜ்யத்தின் சந்தோஷத்தை நினைவு செய்யுங்கள். அங்கே உள்ள சந்தோஷத்தை நினைவு செய்யணும். உணவும் பானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. பிரம்மாவின் புதிய படைப்புகளாகி நீங்கள் நாங்கள் சகோதர சகோதரிகளாகவும் உள்ளார்ந்த புரிந்து கொள்ளப்பட வேண்டும். உள்ளார்ந்தமாக சகோதரன் புரிஞ்சுட்டா போதும். மற்றவுடன் வந்து அதை பற்றி மற்றவுடன் பேச வேண்டிய அவசியம் இல்லை. சோபாபா நம்ம சொல்லித்தர சந்தோஷம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஆசீர்வாதம்: மாயையுடனான உங்கள் உறவுமுறைகளையும் ரத்து செய்து தந்தையுடன் சகல உறவுமுறைகளையும் கொண்டிருக்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை செய்வதன் மூலம் மாயையும் பற்றியும் என்றவராகிவிடுகிறார்கள். மாயவுடனான உங்கள் உறவுமுறைகளை நீக்கிட்டு ஒரு தந்தையுடன் எல்லா உறவுமுறை வச்சுக்கும் போது ஒரு ஒப்பந்தத்தை செய்வதன் மூலம் மாயையும் பற்றையும் வென்றவராயிடும், மாயையும் வென்றவராயிடும், பற்றையும் வென்றவராயிடும், வென்றவர்களாகிறார்கள். இப்பொழுது உங்கள் விழிப்புணர்வில் பழைய ஒப்பந்தங்களை அனைத்தையும் ரத்து செய்து ஒருவராகுங்கள். ஒருவருக்கொரு ஒத்துழைப்பவராக இருக்கலாம், ஆனால் சகபாடிகளாக இருத்தல் ஆகாது. ஒருத்தர் உதவி செய்யலானால் துணையாக சகபாடிகளாக இருத்தல் ஆகாது. எந்த ஒரே ஒருவரை மாத்திரம் உங்கள் சகபாடியாக்கி மாயையும் அவருடைய அனைத்து உறவுகளையும் ரத்து செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் மாயை வெற்றி கொண்டவருமான வெற்றியாளராகுவீர்கள். எவர் மீதாவது சிறிதளவு பற்றிருந்தாலுமே தீவிர முயற்சியாளராகுவதற்கு பதிலாக நீங்கள் முயற்சியாளராக மாத்திரமே இருப்பீர்கள். ஆகையினால் என்ன நடந்தாலும் சந்தோஷ நடனம் ஆடுங்கள். இறைக்கு மரணம் இறைக்கும்
இறைக்கு மரணம் இடனுக்கு கொண்டாட்டம் இதுவே பற்ற வேண்டியதாகுது என்பதன் அர்த்தமாகும். இறைக்கு மரணம் இடனுக்கு கொண்டாட்டம் இதுவே பற்ற வேண்டியவர்களாகிறோம் என்பதன் அர்த்தமாகும். அத்தகைய பற்ற வேண்டியவர்கள் வெற்றி மாலையின் மணிகள் ஆகுவார்கள். அந்த மாதிரி பற்ற வேண்டிய வெற்றி மாலையின் மணி சுலகம் சத்தியுகத்தின் சிறப்பியல்பினால் வைரத்தின் பிரகாசத்தை சாரி சத்தியத்தின் சிறப்பு இயல்புகளினால் வைரத்தின் பிரகாசத்தை அதிகரிங்கள். வைரமாகி அதனுடைய பிரகாசத்தை அறிகணும், சத்தியத்தை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்ம சத்தியத்தினுடைய சிறப்பு தன்மையினால் வைரத்தின் பிரகாசத்தை அதிகரிக்க வேண்டும். நம்மளாம் யார்? வைரங்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.